கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, மார்ச் 16. நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறோம். 1 யோவான் 3:14-16. விழிப்புடன் சர்வாயுத வர்க்கம் தரித்தவர்களாக இருக்கும் ஒவ்வொரு சகோதரருக்கும் முடிவாக கொடுக்கப்படும் பரீட்சை சகோதர அன்பே. இது அநேகரை விழுந்து போக செய்யக்கூடியது. இதை அநேகர் நிறைவேற்றக்கூடாதவர்களாக இருந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கக்கூடிய சிலாகியத்தை பெற தகுதியற்றவர்களாக போய்விடக்கூடும். இக்காரியத்தில் ஒருவர் பலவீனமுடையவர்களாகவோ அல்லது தவறுகிறவர்களாகவோ காணப்படும் போது நம் அதிபதியான இயேசு கிறிஸ்துவின் சிலுவை வீரர்கள் அப்படிப்பட்டவர்களை வெறுப்பதோ நிந்திப்பதோ கூடாது. இதற்கு மாறாக அவருடைய பலவீனத்தில் அவர்கள் பேரில் கவனம் செலுத்தி உதவி செய்து அவர்கள் ஆவியிலே வளர உதவ வேண்டும். மத்தேயு 5:22 என்பதே ஆமென்.